ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐசிபி அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்பிட்டேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அசட் அண்டு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எப்படி அசட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ராப்ளம் பாருங்கள். மிஸ்டர் ஒய் பர்ச்சேஸ்ட் எ பீஸ் ஆஃப் லேண்ட் 4/1/1978 ஃபார் ருபீஸ் 50,000. லேண்டு வந்து ஒய் பர்ச்சேஸ் பண்ணுறாரு 4/1/1978 50,000. The land was sold by him during the previous year 2021. 70 lakh. 70 lakh-க்கு அந்த லேண்டை ப்ரீவியஸ் இயர் 2021 அவர் சேல் பண்ணியிருக்காரு. த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 1/4/2001 கம்பெனியோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, அந்த லேண்டோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்துட்டு நமக்கு எவ்வளோங்க, 1,20,000. பர்ச்சேஸ் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க, ஃபேர் மார்க்கெட் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. Expenses on transfer were 2% on the sale price. Sale price oda 2% vandu transfer ku selavairukke. Compute taxable gain for the previous year 2021/1/5/2015. Why proposed to sell the property and received an advance? இவர் வந்து ஒரு அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காரு 50,000 எந்த டேட்டில், 1/5/2015. த ப்ரப்போஸ்ட் பையர் டிட் நாட் ஹானர் ஹிஸ் கமிட்மெண்ட். அந்த பையர் கரெக்டாக அந்த அசட்டை வந்துட்டு என்ன பண்ணலை, வாங்கிக்கல, கமிட்மெண்ட் படி வாங்கிக்கல. மிஸ்டர் ஒய் ஃபோர்ஃபீட்டர் தி அட்வான்ஸ் மணி. ஒய் வந்து ஃபோர்ஃபீட் பண்ணுறாரு அந்த அட்வான்ஸ் மணியை. சிஐஐ கொடுத்துருக்காங்க 2001/200/2021 301. ஓகேங்களா, ப்ராப்ளம் புரிஞ்சிச்சுங்களா, எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சேல் வேல்யூ போட்டுக்கலாம், 70 lakh. சேல் வேல்யூ இல்லைங்க, 70 lakh. 2021 சேல் வேல்யூ 70 lakh. லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் டிரான்ஸ்ஃபர். எக்ஸ்பென்சஸ் ஆன் டிரான்ஸ்ஃபர் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கங்க, 2%. ஸோ 70 lakh-க்கு 2% கேல்குலேட் பண்ணால் 1,40,000 வரும். அதை மைனஸ் பண்ணோம்னா 68,60,000 நெட் சேல் கன்சிடரேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன, இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோங்க, 50,000. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 1/4/2001 பர்ச்சேஸ் ப்ரைஸ், ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, இதில் விச்சவர் இஸ் ஹையர் என்னவோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 1,20,000. 2001 இண்டெக்ஸ் வேல்யூ எவ்வளோங்க, 100. நம்ம சேல் பண்ணுறது எப்போ, 2021. ஸோ நம்ம என்ன இண்டெக்ஸ்டு காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, 1,20,000 டிவைடட் பை 100 இன்ட்டு 301 போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 3,61,200 கிடைக்குது. ஸோ அதுதான் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். ஸோ அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 64,98,800. புரிஞ்சிச்சுங்களா. இப்போது சேல் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா 1/5/2015 சேல் நடந்திருக்கு. 1/4/2014 பிறகு தான் அந்த சேல் நடந்திருக்குது அப்படிங்கிறனால நம்ம இந்த ஃபார் ஃபியூச்சர் வந்து இந்த ப்ராப்ளத்தை நமக்கு அஃபெக்ட் பண்ணாது. அந்த ஃபார் ஃபியூச்சர் அமௌண்ட் நமக்கு எங்கே போயிடும் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணுவோம் அந்த ஃபார் ஃபியூச்சரை. புரிஞ்சுச்சுங்களா.